ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான பலாப்பழம் பயன்படுத்தி பலாப்பழம் பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி போனோமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் சின்ன சின்ன பலாப்பழம் வந்து ஒரு 10-11 பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய பழமாக இருந்துச்சுன்னா ஒரு 7-8 பழம் கிட்டே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது உள்ள சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து ஒரு 1/4 கப் போல் பாசி பருப்பும் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பும் வந்து நான் 2 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ பருப்பு முங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்த பலாப்பழமும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பருப்போடையும் சேர்த்து இதையும் வந்து நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 4-5 விசில் கிட்ட நம்ம வந்து வச்சு எடுத்தோம்னா பருப்பு வந்து ஒரு ஓரளவு வெந்து வரும், பலாப்பழமும் அது மாதிரி கரெக்டாக நம்மளுக்கு வந்து வெந்து வந்திருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு 4-5 விசில் கிட்ட வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு வந்து நல்லா ஊறி இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து வெந்து வந்துடும். அது மாதிரி பார்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம பருப்பும் அந்த நம்ம சேர்த்த பலாப்பழம் நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு எல்லாமே வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பாயசம் வந்து செய்யணும். இப்போ வாங்கினமாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் போல் நெய் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த நெய் வந்து நம்ம நல்லா வந்து உருகி வரட்டும். இப்போ இந்த நெய் வந்து நம்ம உருகி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு உரலில் ஒரு 4 ஏலக்காய் வந்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக வந்து முந்திரி திராட்சையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த நெய்யிலே நம்ம வந்து இதை வறுத்து கொடுத்துக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி. சீசன் இருக்கும் போது நம்ம இந்த பாயசம்லாம் செய்ய முடியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் நம்ம ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி முந்திரி திராட்சைலாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நிலக்கடலை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். இது வந்து ஆல்ரெடி வறுத்த கடலை தான், இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வந்து நெய்யில் வறுத்தினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 சில்லி தேங்காய் வந்து நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து உள்ளே சேர்த்து இந்த தேங்காயுமே அந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். இப்போ இது வறுந்ததுக்கப்புறமா நான் சின்ன சின்ன பீசஸ் பலாப்பழமும் வந்து இந்த நெய்யிலே சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்து கட் பண்ணி சேர்க்கும் போது நம்ம பாயசம் குடிக்கும் போது வாயில் இடையில கடி போடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப் வெல்லம் வந்து துருவி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம பாகு மாதிரி காய்ச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மண்ணுக்குன்னு ஏதாவது இருக்கும் வெள்ளத்தில். அதையும் வந்து நான் ஒரு 1 கப் போல் வெள்ளை தண்ணி வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம அவிச்சு எடுத்த பருப்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த வெள்ளத்தோடு நம்ம நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா அந்த பருப்போட சேர்ந்து வந்து கலந்து வர மாதிரி நல்லா பார்த்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இதில் இனிப்பு சுவை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவு சால்ட்டும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு 1/2 முடி தேங்காய் வந்து பால் பொழிஞ்சு அதுலேருந்து செகண்ட் பாலை வந்து நான் இது உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பாயசத்தை வந்து இப்போ நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அந்த தேங்காய் பால் வந்து வத்தி வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகி வர மாதிரி நம்ம இந்த பாயசத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாயசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி ஓரளவு வந்து திக்னஸ் ஆகி வந்தால் போதும். இதை சூடாக இருக்கிறதுனால நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு புளிஞ்ச நல்லா திக்கான கோகோனட் பாலையும் வந்து நம்ம இது உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை வந்து கொதிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு டைம் போல் கலந்து கொடுத்துட்டு அப்படியே நம்ம சூடாக எடுத்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணி நம்ம வந்து மாற்றிட்டு சர்வ் பண்ணோம்னா வேறு லெவலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இந்த பலாப்பழம் பருப்பு பாயாசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.